நமஸ்காரம். ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு செய்யும் போது அதில் அடுத்தடுத்து ஓரளவுக்கு வெற்றி கிட்டுமானால் அந்த வெற்றி கொடுத்த ஊக்கத்தினால் அதை மேலும் ஈடுபாட்டோடு செய்வோம். இது ஒரு புறம். அல்லது அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிட்டாமல் அடுத்தடுத்து தோற்கும் முகமாகவே இருக்குமானால் அப்போது அந்த செயலில் அதே ஈடுபாடு ஊக்கம் இருக்குமா? ஏன் இதை கேட்கிறேன்? தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. அதை வைத்துக்கொண்டு அலசி ஆராய்ந்து ஏன் தோற்கிறோம் என்பதை தெரிந்து அதை மாற்றி அதையே ஊக்கமாக கொண்டு வெற்றி பெற முயற்சிக்க வேணும். இதுவும் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். தோல்வியை கண்டு துவண்டு போகாதே, அதையே வெற்றிக்கு அடிக்கல்லாக வைத்துக்கொள், அதிலேயே மிதித்து ஏற வேண்டும் என்றும் கேட்கிறோம். இது இரண்டுமே இருக்கிறது. ஆனால் எது நாம் ஏற்றுக்கொள்வது? ஓரளவுக்கு எடுத்த காரியம் வெற்றி பெறுமானால் மேற்கொண்டு தொடர்ந்து செய்ய முடியுமா? அது தோல்வியே வந்து கொண்டிருந்தால் தொடர தோன்றுமா? எத்தனை முறை தோற்றாலும் எழுந்து நின்று போராட வேண்டும் என்பது உண்மை. இதில் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? சரி, தோற்கும் முகமாக இருக்கவே இந்த காரியம் நம்முடையதல்ல, இது நமக்கு ஒத்து வராது, ஆகவே விட்டுவிடுவோம் என்று விட்டுவிட வேண்டுமா? அது தோற்கிறோமே விடக்கூடாது என்று விடாமுயற்சியோடு வேண்டுமா? நல்ல கேள்விதான். ஓரளவு வெற்றி முகம் கிட்டுமானால் ஊக்கம் அதிகமாக இருக்கும் என்பது உண்மை. தோல்வி முகமாக இருந்தாலும் ஒரு தொழிலில் ஈடுபடுகிறோம், வியாபாரம், அதற்காக முதலீடு செய்வார்கள், அது லாபம் கொடுக்கும், மேலும் முதலீடு செய்யலாம். ஆனால் அடுத்தடுத்து நஷ்டமத்திலே இயங்கிக் கொண்டு போனால் மேலும் அதன் பின்னே முதலீடு போடுவதில் என்ன லாபம்? அதனால் இந்த தொழில் நமக்கு ஒத்து வராது என்று மூடிவிட வேண்டியதுதான் என்றும் சொல்லுவார்கள், நடந்தும் இருக்கிறது. இதை எப்படி முடிவெடுக்க? நஷ்டம் வந்தாலே மூடிவிட வேண்டும் என்றால் பலதும் தப்பாகத்தான் போகும். நஷ்டத்தை லாபமாக மாற்ற வேண்டும், அதுதானே சரி, அதுதானே விடாமுயற்சி. உண்மைதான். இது சற்று கடினமான முடிவுதான். அந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால் சிலதை அலசி பார்க்க வேண்டும். இந்த தொழிலோ இந்த காரியமோ எனக்கு ஏற்றதுதானா, என்னால் செய்ய முடிந்ததுதானா? இது ஒன்று. இரண்டு, இந்த காரியத்தை எதை நினைத்து தொடங்கினேனோ அதற்கு என்ன இலக்கோ, எதற்காக முதலீடு செய்தேனோ அந்த இலக்கையே மாற்றி வேறு ஏதோ பயனற்ற இலக்காக ஆக்கிவிட்டேனா? அப்படி மாற்றி விடுவோமானால் கண்டிப்பாக தோல்வி முகம்தான் வரும். ஒரு சபை இன்னத்துக்காக தொடங்கப்பட்டிருந்தால் அந்த பழைய காலத்து எதற்கு தொடங்கினோமோ அதை தொடர வேண்டும். இல்லை என்றால் எல்லாரும் கூடி காலம் மாறுகிறது, இதை போல் இன்னும் நல்ல இலக்காக வைத்துக் கொள்வோம் என்று பேசி முடிவெடுக்க வேண்டும். நாம் இஷ்டத்துக்கு இதுதான் இலக்கு என்று தப்பாக புரிந்து கொண்டு அதன் வழிக்கே சபையை நடத்தி கொண்டு போனால் வெற்றி கிட்டாது. அதே போல ஒரு தனி மனிதனுக்கும் நான் ஒன்றை தொடங்கினால் இன்று எதை நினைத்து தொடங்குகிறேனோ அதற்காகவே தான் உழைக்க வேண்டும். அதை குறுக்கே ஏதோ என் விருப்பத்துக்காக மாற்றி அமைத்து விட்டால் தோல்வியைத்தான் தழுவோம். இது இரண்டாவது நினைவில் கொள்க. மூணாவது, தெய்வ பலம் கிட்டுமா கிட்டாதா? ஒரு காரியத்தை எடுத்திருக்கிறோம், ஏனோ தோற்கிறோமே என்றால் அது நம்முடைய முயற்சியின்மை காரணம்தான். இருந்தாலும் தெய்வத்தின் ஒரு ஊக்கமும் அவருடைய அருளும் வேண்டும். அது இருக்கிறதா? இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறதா? நான் வேறேதானும் குற்றம் புரிந்திருப்பதை பகவான் நினைவில் கொண்டு ஒருவேளை இந்த காரியத்துக்கு துணை கொடுக்காமல் இருக்கிறாரா? அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தா காரயிதாச்ச சஹா என்கிறது சாஸ்திரம். செய்பவனும் அவனே, செய்விப்பவனும் அவனே. நாம் ஒரு கருவி. அகர்த்திருத்துவ அனுசந்தானம், நான் செய்கிறேன் எண்ணத்தை விட்டு செய்ய வேண்டும் என்கிறார் கண்ணன்.
அதனால் இப்ப அவர் தான் நடத்துகிறாரோ, அவருடைய அருள் இருக்கிறதா, ஆதரவு இருக்கிறதா, அதையும் அப்பப்போது தொட்டு பார்த்து கொள்ள வேண்டும். இது இத்தனை சரியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் தோல்வி முகம்னு சொன்னால் கண்டிப்பா விடாமுயற்சியோடய மாற்றலாம். இல்லை, இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கிறது, நான் தொடங்கின இலக்கை மாற்றிவிட்டேன், இலக்கே நியாயமானதல்ல, இப்படி இருந்தாலோ தெய்வத்தின் துணை இருக்காதுன்னு தோன்றினாலோ அதை நான் விடாமுயற்சி எடுத்து மாற்றி அமைப்பேன் என்று சொல்லக்கூடாது. ஒன்று, இலக்கை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் இலக்கு தவறாக இருந்து ரொம்ப நாள் பேசினாலும் சில நாட்கள் தான் நம்புவார்கள். ஒரு வியாபாரியாக இருந்தாலும் அவர் சொல்லுவதை அந்த வியாபார சமூகம் நம்ப வேண்டும், அதற்கு தகுந்தா போலே அவர் நடக்க வேண்டும். நான் சொல்லிக்கொண்டே இருந்து ஒன்றும் எடுபடாத பேச்சாக இருக்குமானால் எப்படி வெற்றி கிட்டும்? அதனால் யாருக்கு வெற்றி அடைந்தாலும் யாருக்கு தோல்வி ஏற்பட்டாலும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன வெற்றி பெற்றாலும் அதில் என்ன தோல்வி இருக்கிறது என்றே பார்ப்பதும், என்ன தோல்வி அடைந்தாலும் அதற்குள் துளி வெற்றி இருக்கிறதா என்று பார்ப்பதும் அடிக்கடி நடைபெறும். அதெல்லாவற்றையும் தாண்டி எப்படி தோல்வி வெற்றியாகும், அதற்கு நியாயமான இலக்குத்தானா, எடுத்த இலக்கின் வழிதான் போய்கொண்டிருக்கிறோமா, அதை யோசித்து பார்த்துத்தான் நாமே குடும்பத்தையே கூட நடத்த வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்க உரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.